டெஃபினட்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி குறைஞ்சபட்சம் 5-6% லாங் ரனில் கன்சிஸ்டண்ட்டாக சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா நிறைய எக்ஸ்பர்ட் நம்ம சேனல்லே சொல்லியிருக்காங்க, குறைஞ்சபட்சம் உங்களால் 15% ரிட்டர்ன்ஸை சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது, ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ. சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ்னா நீங்கள் பணத்தை நான் தனியாக எடுத்து ஒதுக்கி வைக்க போகிறேன், சேமிக்க போகிறேன் அப்படின்னா அது சேவிங்ஸ். அந்த சேவிங்ஸை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட்னா முதலீடு. ஸோ அதை எப்படி முதலீடு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரெக்கரிங் டெபாசிட், போஸ்ட் ஆஃபீஸ் எம்ஐஎஸ் ஸ்கீம்ஸு, தென் சில பேர் லோக்கலில் சிட் கட்டுவாங்க, பட் அன்ரெகுலேட்டட், அதை வந்து நம்ம ரெகுலேட்டரில் கொண்டு வர முடியாது, பட் லோக்கலில் சிட் கட்டுவாங்க. சில பேர் வந்து இன்சூரன்ஸ் பே பண்ணுறேன் அப்படிம்பாங்க. இதில் எல்லாத்துலேயும் தாண்டி இப்போ கடந்த ஒரு 10 வருஷமாக மக்கள்கிட்ட வந்து அதிகமாக விழிப்புணர்வு இருக்கிற இன்னொரு ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்டு. பங்கு வர்த்தகத்தில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் மாதந்தோறும் முதல்ல பங்கு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக 5 இயர்ஸ்க்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒரு கோலை நோக்கி அந்த மாதிரி ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இன்ஃப்ளேஷன் வந்து பணவீக்கம் வந்து 6-7% இருக்குது. டெஃபினட்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி குறைஞ்சபட்சம் 5-6%. ஸோ லாங் ரனில் கன்சிஸ்டண்ட்டாக சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா நிறைய எக்ஸ்பர்ட் நம்ம சேனல்லே சொல்லியிருக்காங்க, குறைஞ்சபட்சம் உங்களால் 15% ரிட்டர்ன்ஸை சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி ஆம்ஃபி, அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியா, அண்ட் செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ப்ரோபகண்டா விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சரியானது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அனைவருக்குமானது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி ஒரு விழிப்புணர்வே கொண்டு வராங்க. இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற யங்ஸ்டர்ஸ், இளைஞர்களோட எண்ணிக்கை வந்து கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டீங்க. அப்படி முடிவு பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம வச்சுக்கலாமே, நான் வந்து ஐ எம் கோயிங் டு பில் த வெல்த், நான் வந்து என்னோடய வெல்த்தை பில் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்னென்னா டைம். அதாவது என்ன டைம்ங்கிறது ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். நீங்கள் அதை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கான டைமாகவும் எடுத்துக்கலாம், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற போகிற பீரியடோட டைமாகவும் எடுத்துக்கலாம். ஸோ டைமுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு சேவிங்ஸ் ஹேபிட் இருக்கணும், அதுக்கான எஃபர்ட்டை போடணும், ஸோ அதுக்கான முயற்சியை போடணும். ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம், அதுக்கான முயற்சியை போடணும். டிசிப்ளினாக இருக்கணும். டிசிப்ளின் நீங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் ரிஜிஸ்டர் ஆகிட்டீங்க, 5ஆம்தேதி அன்றைக்கி அந்த அக்கௌண்ட்லேருந்து அந்த பணம் போகணும் அப்படின்னா 100% அந்த 5ஆம்தேதி அன்றைக்கி அந்த அக்கௌண்ட்டில் பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது பேஷன்ஸாக இருக்கணும். பொறுமையாக இருந்தீங்கனாலும் டெஃபினட்டாக சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களோட கோல் அச்சீவ் பண்ணலாம். இப்போ என்னென்ன விதமான கோல்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்கார், அவர் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டார். ஸோ ஜாயின் பண்ணவுடனே அவரோட அடுத்த கோல் என்ன அப்படின்னா, அவர் வந்து அவருக்கு ஒரு மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் தேவைப்படும், இல்லைனா அவர் ஒரு தன் சொந்தமாக ஒரு வீடு ஒன்று வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு முடிவு பண்ணுவார். இதே ஒரு நடுத்தர வயதில் ஒரு கல்யாணம் ஆகி அப்போ தான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, அந்த ஃபாதருக்கு என்ன கோல் இருக்கும் அப்படின்னா, தன்னோட பையனுக்கு காலேஜுக்கு தேவையான ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கான ஃபீஸு ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த கார்பஸை ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஒரு 40-45 வயசு ஒரு நடுத்தர வயது ஒரு தனிநபர் இருக்கார் அப்படின்னா, அவரோட கோல் என்னவாக இருக்கும் அப்படின்னா, தன்னோட பசங்களுக்கு மேரேஜ் எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு கார்பஸ் ஜென்ரேட் பண்ணணும். ஒரு 10 வருஷம் கழிச்சு அவரோட பையனுக்கோ பொண்ணுக்கோ மேரேஜ் இருக்கும், அதுக்காக ஒரு கார்பஸ் ஜென்ரேட் பண்ணணும். இல்லை தானே இன்றைக்கி தனியார் துறையில் இருக்காங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு பென்ஷனுங்கிறது கிடையாது. ஸோ 45 வயசில் இன்றைக்கி ஏர்லி ரிட்டைர்மெண்ட்டை நோக்கி எல்லாருமே போயிட்டுருக்கோம். யாரும் 60 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணுறது கிடையாது, 55 வயசுலேயே ரிட்டையர் ஆகணுங்கிறோம். ஸோ அப்படி ஒருத்தர் 55 வயசு இல்லைனா 60 வயசில் ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படின்னா, அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஒரு கார்பஸ் ஜென்ரேட் பண்ணணும்.
ஸோ இதெல்லாம் தான் கோல். ஸோ எந்த ஒரு தனிநபரும் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும், எஸ்பெஷலி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில், நீங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக போகிறீங்க அப்படின்னா, ஒரு கோலை அட்டாச் பண்ணி வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா வி ஆர் இந்தியன்ஸ் ஆர் இமோஷ்னலி அட்டாச்டு. ஸோ அந்த கோல்ங்கிறது வந்து நம்மளை வந்து உத்வேகம் பண்ணும், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னை இன்க்ரீஸ் பண்ண சொல்லும். ஸோ அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுட்டு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, டவுன் த லைன் ஒரு 15% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்தது முக்கியமாக பார்க்கணும், எதனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் நம்ம எந்திரிச்சதுலேருந்து நைட்டு நம்ம படுக்க போகிறதுக்கு வரைக்கும் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஓட கனெக்ட் ஆகிருக்கும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது என்ன, ஒரு பூலிங் ஆஃப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வர்ற லாபத்தில் நமக்களும் பங்கு பெறுறோம். இது தான். ஸோ ஒருத்தர் காத்தால் எழுந்துக்கிறாரு அப்படின்னா, அவர் டூத் ப்ரஷ் எடுத்து பல் துளக்கிறது ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹிந்துஸ்தானி யூனிலீவர்னு வச்சுக்கோ, சோப் எடுத்து குளிக்கிறாரு அது ஒரு ப்ராடக்ட். நீங்கள் ஷேவ் பண்ணுறீங்க அது ஒரு ப்ராடக்ட். அன்றைக்கி டே டு டேயில் கிளம்புறீங்க ஆஃபீஸ்க்கு, ஒரு ஷூ எடுத்து போடுறீங்க பேட்டா, ஒரு ஷர்ட் எடுத்து போடுறீங்க ரேமண்ட்ஸ், வண்டி எடுக்கிறீங்க ஹீரோ ஹோண்டா, கார் எடுக்கிறீங்க மாருதி, ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க அங்கே க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து ஒரு பேங்க்கு ஆப்வியஸ்லி, அதுவும் பங்கு மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கிறது. மத்தியானம் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறீங்க ஜொமேட்டோவில், அது ஒரு கம்பெனி. சாயங்காலம் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க அது ஒரு கம்பெனி. இல்லை நீங்கள் வாங்குகிற பேக்குடு ஃபுட்டு அத்தனையுமே, பேக்கேஜ்டு ஃபுட்டு அத்தனையுமே ஒரு கம்பெனி தான். அந்த கம்பெனி லார்ஜ் கேப் கம்பெனியாக இருக்கலாம், மிட் கேப் கம்பெனியாக இருக்கலாம், ஸ்மால் கேப் கம்பெனியாக இருக்கலாம். பட் நீங்கள் ஒரு கம்பெனியோட ப்ராடக்டை தான் நம்ம தினந்தோறும் நுகர்வோராக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கிற அந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக நம்ம வாங்குறதுனால டெவலப் ஆகுது. நீங்கள் அஸ் அ குடிமகனாக என்ன பண்ணும் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக அந்த கம்பெனியோட ஷேர்ஸு உங்களுக்கு அலாட் ஆக போகுது த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. ஸோ அந்த கம்பெனி க்ரோ ஆகும்போது அந்த கம்பெனியோட சேர்ந்து நீங்களும் க்ரோ ஆகணும். ஈவன் ஒருத்தர் நைட்டு படுக்க போகிறார் அப்படின்னா, ஒரு மாத்திரையை சாப்பிட்டு தான் படுக்கிறாங்க இன்றைக்கி இப்போ இது பெரும்பாலானவங்க, அது ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ காலையில் எழுந்ததுலேருந்து நீங்கள் நைட்டு படுக்க போகிற வரைக்கும் யூஸ் பண்ணுற அத்தனை ப்ராடக்ட்ஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லிஸ்ட்டாக இருக்கிற கம்பெனி ப்ராடக்ட்ஸு. ஸோ இந்த கம்பெனி வந்து தினந்தோறும் வளர்ந்துட்டே இருக்குது அப்படின்னா, அதோடு சேர்ந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுற நம்மளும் வளர்கிறது மூலமாக நாட்டோட வளர்ச்சி அதிகமாகுது. அஸ் அ தனிநபராக உங்களோட வளர்ச்சி, உங்களோட எதிர்காலம் கண்டிப்பாக இது மூலமாக பூர்த்தி ஆகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.